வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் வடிவியல் பயிற்சி 4.4 15வது கணக்கு பார்க்க போறோம். 6 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்தில் இருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியை குறிக்கவும். அப்புள்ளியில் இருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரைந்து தொடுகோட்டின் நீளங்களை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு வட்டம் வரையணும். அந்த வட்டத்தின் மைய புள்ளியிலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியை குறிக்கணும். அந்த புள்ளியிலிருந்து இந்த வட்டத்திற்கு ஒரு தொடுகோடு வரையணும். ஸோ வட்டத்தின் மைய புள்ளியிலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியை குறிக்கிறோம். இதை ஓன் எடுத்துக்கிறோம், இங்கே பீன் எடுத்துக்கிறோம். பீங்கிற புள்ளியிலிருந்து இந்த வட்டத்திற்கு தொடுகோடுகள் 2 வரையணும். ஸோ நமக்கு நார்மலாக வட்டம் வரைகிறதற்கு ஒரு ஆரத்தின் அளவு தான் கொடுப்பாங்க, இங்கே விட்டத்தின் அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட விட்டத்தின் அளவான 6 சென்டிமீட்டரை 2 வகுக்கும் போது நமக்கு ஆரம் கிடைச்சிரும். ஸோ ஆரம் ஈக்குவல் டு 6/2. ஸோ 3 சென்டிமீட்டர் ஆரத்தில் தான் நம்ம வந்து வட்டம் வரைந்திருக்கிறோம். ஸோ 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டம் வரைந்து அதன் மையத்திலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள பீங்கிற புள்ளியிலிருந்து PT PT' அப்படிங்கிற 2 தொடுகோடுகள் வரையணும். ஸோ முதல்ல நம்ம வட்டம் வரையணும். ஸோ வட்டம் வரைகிறதுக்கு 3 சென்டிமீட்டர் ஆரம் வந்து கொண்ட வட்டமாக வரையணும். ஸோ 3 சென்டிமீட்டரை காம்பஸில் எடுத்துக்கிறோம். 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டத்தை முதல்ல வரைகிறோம். ஸோ நமக்கு தேவையான 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டம் வரைந்தாச்சு. மைய புள்ளிய ஓ அப்படின்னு சொல்லி குறிச்சுக்கிறோம். மைய புள்ளி ஓவிலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் பி அப்படிங்கிற புள்ளியை குறிக்கிறோம். ஸோ மைய புள்ளி ஓவிலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளி குறிச்சுக்கிறோம். ஸோ இந்த புள்ளியையும் ஓவையும் இணைத்து இந்த புள்ளிக்கு பீன்னு பெயரிடுறோம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான புள்ளி. ஸோ இது வந்து வட்டத்தின் மையத்திலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்கு. இப்போ நம்ம தொடு புள்ளிகளை கண்டுபிடிக்கணும். தொடு புள்ளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஓபியின் மைய குத்துக்கோடு வரையணும். மைய குத்துக்கோடு வரைவதற்கு ஓபியின் அளவில் பாதிக்கு மேலே அளவு எடுத்து ஓவிலிருந்து ஒரு வில் வெட்டுறோம். மேற்புறமாக கீழ்ப்புறமாக ஒரு வில் வெட்டுறோம். அதே அளவை மாற்றாம பீங்கிற புள்ளியிலிருந்து மேலே ஒரு வில் கீழே ஒரு வில் வெட்டுறோம். இந்த 4 விற்களும் வெட்டக்கூடிய புள்ளியை இணைக்கிறோம். இந்த கோடானது நமக்கு இந்த ஓபிங்கிற கோட்டின் மைய குத்துக்கோடு. இந்த புள்ளியை எம் அப்படின்னு சொல்லி குறிக்கிறோம். ஸோ எம்ங்கிற புள்ளி ஓபியின் மைய புள்ளியாக இருக்கும். இந்த கோடு ஓபிக்கு செங்குத்து கோடாகவும் இருக்கும். இதில் இந்த புள்ளியானது இந்த கோட்டின் மைய புள்ளி அப்படிங்கிறதுனால எம்பி மற்றும் ஓஎம் ரெண்டின் அளவும் சமமாக தான் இருக்கும். நம்ம இப்போ பார்த்தோன்னா தெரியும். ஸோ எம்பி மற்றும் ஓஎம் ரெண்டு அளவும் சமமாக இருக்கும். ஸோ இந்த அளவு ஆரமாக கொண்ட ஒரு வட்டம் வரைகிறோம். இந்த வட்டம் எதற்காக வரைகிறோம் அப்படின்னா தொடுபுள்ளி டி மற்றும் டி' ரெண்டையும் கண்டுபிடிக்கிறதுக்காக வரைகிறோம். ஸோ இந்த 2 வட்டங்களும் வெட்டக்கூடிய இந்த புள்ளியை டி அப்படின்னு சொல்லி குறிச்சுக்கிறோம். இந்த புள்ளியை டி' அப்படின்னு சொல்லி குறிச்சுக்கிறோம். ஸோ டி மற்றும் டி' பியோட இப்போ ஜாயின் பண்ணுறோம். டி' பியையும் ஜாயின் பண்ணும்போது ஒரு கோடு கிடைக்கும். இந்த கோட்டிற்கு பி அப்படின்னு சொல்லி பெயரிட்டுக்கிறோம். பி மற்றும் டியை ஜாயின் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய இந்த கோட்டிற்கு ஏன்னு பெயரிட்டுக்கிறோம். ஏபி மற்றும் பிபி ரெண்டுமே வந்து நமக்கு தொடுகோடுகள். ஸோ இங்கே இந்த தொடு புள்ளி வழியாக ஆரம் 1 வரைகிறோம். ஸோ ஓடி ஓடி' ஜாயின் பண்ணுறோம். இது ரெண்டும் நம்ம வரைந்த முதல் வட்டத்தின் ஆரம். ஸோ இது வந்து 3 சென்டிமீட்டராக இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்ட 3 சென்டிமீட்டர் கொண்ட 3 சென்டிமீட்டர் ஆரமாக கொண்ட வட்டத்திற்கு 2 தொடுகோடுகள் வரைந்தாச்சு. ஸோ தொடுகோடும் தொடுபுள்ளி வழியாக செல்லக்கூடிய ஆரமும் செங்குத்தாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதில் தொடுகோட்டின் நீளம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு தொடுகோட்டின் நீளமானது 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. அளவை எடுத்து நம்ம 2 தொடுகோடுகளும் ஒரே அளவில் தான் இருக்கும். இதுவும் 4 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஸோ தொடுகோட்டின் நீளம் 4 சென்டிமீட்டர்னு எடுத்து எழுதிட்டோம். நம்ம இந்த அளவு வந்து கரெக்டு தானா அப்படிங்கிறத
பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்தி சரிபார்க்கலாம். இங்கே நமக்கு கிடைத்திருக்கிற ஓடிபி அப்படிங்கிற செங்கோண முக்கோணத்துக்கு பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்துகிறோம். கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர் அப்படின்ட்டு வச்சு நம்ம இந்த அளவை சரி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம செங்கோண முக்கோணம் ஓடிபியை எடுத்துருக்குறோம். இதில் பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்துகிறோம். கர்ணம் ஸ்கொயர் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓடி ஸ்கொயர் பிளஸ் டிபி ஸ்கொயர். ஓபி வந்து நமக்கு இந்த அளவு 5 ஸ்கொயர், ஓடியின் அளவானது ஆரம் 3 ஸ்கொயர் பிளஸ் டிபியின் அளவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 5 ஸ்கொயர் 25 மைனஸ் இந்த 3 ஸ்கொயர், இந்த சைடு மைனஸில் வருது, 3 ஸ்கொயர் 9 ஈக்குவல் டு டிபி ஸ்கொயர். ஸோ டிபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 மைனஸ் 9 நமக்கு 16 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ டிபி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16. ஸோ டிபியின் அளவானது 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. சரி பார்க்கும் போதும் நமக்கு 4 சென்டிமீட்டர் தான் கிடைக்குது. ஸோ நமக்கு கிடைத்திருக்கிற தொடுகோட்டின் நீளமானது 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம்.